கடந்த ஆட்சியில் சில் அனுஷ்டானங்களுக்கான துணி வழங்கியதில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பெல்பிட்டா ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் கடைசி காலத்தில் அவரது தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு இலங்கையின் பல பாகங்களிலும் உள்ள விகாரைகளுக்கு சில் அனுஷ்டானங்களுக்கான வெள்ளை துணி வழங்கப்பட்டிருந்தது. இதில் பாரிய தொகை நிதி முறைகேடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார காலத்தில் இந்த சில் அனுஷ்டான துணிகள் விநியோகம் செய்யப்பட்டிருந்ததனால் தேர்தல் சட்டங்களும் மீறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ பெல்பிட்டா இருவரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டனர். இதனையடுத்து எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் வழக்கை விசாரணைக்கு எடுக்குமாறு நீதிபதி கே.பி. கருணாதிலக்க உத்தரவிட்டுள்ளார்.